கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் காலை நேர வேத தியான வேளைக்கு அன்போடு வரவேற்கிறேன். இப்பொழுதும் நம்முடைய தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட வேதத்தின் பகுதி மத்தேயு 6:33. முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். பாருங்கள், உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான தேடர்கள் இருக்கும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியங்களை தேடிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு சிலர் தங்கள் வாழ்க்கையின் தேடர்களை பெற்று அனுபவித்து அதில் திருப்தியாயிருப்பார்கள். ஒரு சிலரோ தங்கள் வாழ்க்கை முடிகின்ற வரைக்கும் தேடிக்கொண்டே இருப்பார்கள். இப்படி ஒவ்வொரு சாரார் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கர்த்தரை அறிந்து கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்தினால் விசுவாசித்து அவருக்காகவே நிலை கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு வேதவசனம் இப்படியாய் சொல்கிறது. முதலாவது, கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். முதலாவது நீங்கள் எதை தேட வேண்டும் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது என்ன கிடைக்கும் என்றால் இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் என்றால் தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணினவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். பாருங்கள், தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன, தேவனுடைய நீதி என்றால் என்ன என்று சொல்லி நாம் இந்த காலை வேளையிலே யோசிப்போமானால், தேவனுடைய நீதியை குறித்து உங்களுக்கு சில காரியங்களை வேதத்திலிருந்து நாம் கற்றுக் கொடுத்தால் இந்த காலை வேளையிலே அது மிகவும் பிரயோஜனமாயிருக்கும் என்று யோசிக்கிறேன். மத்தேயு 5 நேராக கடந்து வருவோமானால் 40 இவ்வனமாய் சொல்கிறது, உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. இதுதான் தேவனுடைய நீதி. ஒருவன் உன்னை 1 தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள். அதே அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால் வசனத்திலே அங்கே அழகாக வசனம் சொல்கிறது, 38:39 பார்ப்போமானால், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. இங்கே வேத வசனம் இப்படியாய் சொல்கிறது, நீ ஒருவன் உனக்கு செய்கிறதை நீ அவனுக்கு திரும்ப செய்யாதே. உனக்கு இழைக்கப்பட்ட கொடுமைக்கு சரிக்கு சரியாய் பழி வாங்குவேன் என்று சொல்லாதே. தேவனுடைய நீதி, உன்னுடைய வஸ்திரத்தை எப்படியாகலும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு மனிதன் போராடி கொண்டிருக்கிறானே, அவனுக்கு உன்னுடைய அங்கேயும் விட்டுவிடு, அவன் எடுத்துக்கொண்டு போகட்டும். அவன் விசுவாசிப்பது உன்னிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டால்தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்று நம்புகிறான். ஆனால் நம்முடைய விசுவாசமோ நமக்கு இருக்கிறதைகளை அல்ல, நம்மை எப்பொழுதும் திருப்தியாய் நடத்தி கொண்டிருக்கிற தேவன் பேரே இருக்கிறது. எனவே தேவனுடைய நீதியையும் தேடுதல் என்பது உலகத்தில் உள்ள மனிதர்களோடு போராடாமல் அவர்களிடத்தில் விட்டு கொடுத்து விட்டு ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் என்று அவரையே நம்பியிருத்தல், இதுதான் தேவனுடைய நீதி. உலகத்திலே நமக்கு நன்மை செய்த அனைவருக்கும் திரும்ப நன்மை செய்வது நமக்கு எளிதான காரியம். பாருங்கள், தேவனுடைய நீதி மிகவும் வித்தியாசமானது. ஆண்டவர் சொல்கிறார், நீ உன் பலி விருந்துக்கு ஊனரையும் குருடரையும் சப்பானிகளையும் வரவழைப்பாயாக. இதுதான் தேவனுடைய நீதி. நம்முடைய வீட்டின் விருந்துக்கு நமக்கு அயலகத்தார், நமக்கு மிகவும் நெருங்கியவர்கள், நம்மை விட அதிகமான வசதி படைத்தவர்கள், அவர்களை நாம் வரவழைத்து அவர்களோடு கூட
நம்முடைய சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்வதில் அதிகம் விருப்பத்தை தெரிவிக்கிறோம். ஆனால் ஒரு நாளும் நாம் செய்த நன்மைக்கு பதிலாக நமக்கு நன்மை செய்ய முடியாதவர்களுக்கு நன்மை செய்திருக்கிறோமா? ஒருவேளை நாம் யாராகிலும் நம்மிடத்திலே வந்து ஏதாகிலும் கடன் கேட்டால் அவர்களுக்கு அதை திருப்பிச் செலுத்துவதற்கு நிர்வாகம் இருக்கிறதா, அதை செலுத்துவார்களா என்று யோசித்து அவர்களுக்கு கொடுக்கிறோம். ஆனால் வேதவசனம் சொல்கிறது, உன்னிடத்தில் கேட்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. இதுதான் தேவனுடைய நீதி. நம்முடைய வீட்டிலே பலி விருந்து வைப்போமானால் கூனர் வர வேண்டும், குருடர் வர வேண்டும், சப்பானிகள் வர வேண்டும், குஷ்ணநோய்கள் வர வேண்டும். யாருக்கு விருந்து படைக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது என்றால், சமுதாயத்திலே ஒடுக்கப்பட்டவர்கள், ஒரு நன்மையை பெற முடியாதவர்கள், தேவனை மாத்திரம் நம்பி வாழ்கின்றவர்கள், இவர்களை அழைத்து நாம் விருந்து செய்ய வேண்டும். அப்படி செய்வோமானால் அதுவே தேவனுடைய நீதி. இப்படிப்பட்ட நீதி செய்கிறவருடைய மனிதனுடைய காரியம் தேவனுடைய கரத்திலிருந்து நன்மை பெறுவதற்கு ஏற்றதாய் காணப்படும். இப்படிப்பட்ட நீதி நம்மிடத்தில் இருக்கிறதா? முதலாவது, நம்முடைய வாழ்க்கையை நாம் அலசி பார்ப்போம். இப்படிப்பட்ட நீதி நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். இப்படிப்பட்ட நீதி உள்ளவர்களாய் நாம் வாழ்கிறோமா? நம்மை நாமே அலசி பார்ப்போம். அநேக வேளைகளிலே அன்றைய தினத்திலே ஒரு செய்தித்தாளிலே ஒரு காரியத்தை வாசித்தேன். சொத்துக்காக 3-4 பேரை கொலை செய்த உறவினர்கள். பாருங்கள், இப்படிப்பட்ட உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பணத்திற்காக எதையும் செய்வதற்கு துணிகின்ற உறவுகள். இன்றைய தினத்திலே உறவுகளிடத்தில் பாசத்தை எதிர்பார்க்க முடியாது. பணம் இருந்தால் மாத்திரம் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். பணம் இல்லாவிட்டால் பெற்ற தாயையும் தகப்பனையும் கவனிக்க விரும்பாத பிள்ளைகளை பார்க்கிறோம். இருக்கின்ற பணத்தை எடுத்துவிட்டு தன்னுடைய தாயையும் தகப்பனையும் கவனிக்காமல் கடைசி காலத்திலே தவிக்க விடுகின்ற பிள்ளைகளை பார்க்கிறோம். கடைசி நாட்களில் இருக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைந்த உலகத்தில் வாழ்கின்ற நம்மை பார்த்துதான் தேவன் கேட்கிறார், உலகத்தில் காரியங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், மகனே மகளே, நான் விரும்புகின்ற என்னுடைய நீதிக்குள் உன்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? இன்றைய தினத்திலிருந்து அதை தேடுவதற்கு ஒப்புக்கொடு. தேவ நீதிக்கு வாழ்க்கையை ஒப்புக்கொடு. அடுத்ததாக, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது என்றால், புசிப்பும் குடிப்புமாய் இருக்கின்றது அல்ல தேவனுடைய ராஜ்யம். தேவனை மகிமைப்படுத்துகின்ற வாழ்க்கை நிறைந்தது தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்திலே இருக்கின்றவர்கள் தேவன் தங்களுக்கு செய்த நன்மைகளை எப்பொழுதும் உணர்ந்து நன்றி அறிவு உள்ளவர்களாய் அவனை துதித்து கொண்டே இருப்பார்கள். அங்கே புலம்பல் இருக்காது, கண்ணீர் இருக்காது, வேதனை இருக்காது. எப்போதும் துதியின் ஆரவாரமும் சத்தமுமே இருக்கும். தங்களை ஆண்டவர் மீட்டெடுத்ததை நினைத்து துதிப்பார்கள். உலகத்தில் உள்ள காரியங்கள் இடத்திலிருந்து வேறு பிரித்தாரே, அதை நினைத்து துதிப்பார்கள். உலகத்தில் உள்ள ஜனங்கள் மத்தியிலே நமக்கு நித்தமும் உணவும் உடையும் தந்து வழி நடத்துகிறாரே, அதை நினைத்து துதிப்பார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாய் பிதாவானவர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற மகாபெரிய சாட்சியங்களை நினைத்து துதிப்பார்கள். நமக்கு வரப்போகின்ற நன்மைகளை நினைத்து துதிப்பார்கள். தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறவர்களை நினைத்து துதிப்பார்கள். அப்படி துதிக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்கள். இன்றைய காலை வேளையில் யோசிப்போம், தேவனுடைய நீதியை தேடுகிறேனா, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறேனா? இந்த இரண்டையும் தேடுகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்றால் வேதம் நமக்கு ஆணித்தரமாக சொல்கிறது, இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். உண்ணுவதற்கு உணவோ, உடுக்கிறதற்கு உடையோ, இருக்கிறதற்கு இடமோ, எதை குறித்து நீங்கள் தேடிக்கொண்டிருந்தாலும் அதை தேடுவதை விட்டுவிட்டு தேவனுடைய நீதியை தேட ஆரம்பியுங்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை தேட ஆரம்பியுங்கள். நீங்கள் தேடாதவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஏனென்றால் தாம் வழிநடத்தின தெய்வம், தாம் வழிநடத்தின மனிதர்களுக்கு தன்னால் வானத்தின் பலகணிகளை திறந்து இதுவரைக்கும் மனிதன் சாப்பிட முடியாத தூதர்களின் அப்பத்தினால் மனிதனை போஷித்த தேவன் நமக்கு உண்டு.
பாருங்கள், ஒருவேளை ஒரு வீட்டில் இருக்கிற மனிதர்களுக்கு ஒரு கிலோ இரண்டு கிலோ மாமிசம் வாங்குவதே கடினமான காரியம். ஆனால் அங்கே நடந்து வருகின்ற எத்தனையோ லட்சம் ஜனங்களுக்கு காடைகளை கொண்டு வந்து அவர்கள் புசித்து தீரும் அளவுக்கும் கொடுப்பதும் தேவனால் கூடும். நீங்கள் திருப்தி அடைந்து அநேகருக்கு நீங்கள் பங்கிட்டு கொடுக்கிற அளவிலே தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். எப்பொழுது? அவருடைய நீதியை நீங்கள் தேடும்போது, அவருடைய ராஜ்யத்தை தேடும்போது. இன்றைய காலை வழியிலே ஆண்டவரே, இந்த இரண்டையும் என் வாழ்க்கையின் முக்கியமாய் தேட எனக்கு கிருபை தாரும், தேடுவதற்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்மை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர், இந்த நாட்களிலே நாம் அறியாத மேன்மையையும் நமக்கு எட்டாத உயரங்களையும் தந்து நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாள் காலை வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளுக்காக வருகிறேன் ஆண்டவரே. நீர் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ செய்கின்ற காரியங்கள் எல்லாம் அதிசயம் நிறைந்தது, ஆலோசனையிலே ஆச்சரியமானவர், அதிசயமானவர் அப்பா. மீ துதிக்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நீ உண்டு பண்ணி வைத்திருக்கின்ற மேன்மை எவ்வளவு பெரியது ஆண்டவரே. அந்த மேன்மைகளை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்கு உம்முடைய நீதியையும் உம்முடைய ராஜ்யத்தையும் தேடுகிற பிள்ளைகளாய் மாற்றும். அப்படியே இவருடைய வாழ்க்கையிலே கிருபை செய்யும், தாங்கி நடத்தும், பலப்படுத்தும், வழி நடத்தும். எல்லா உச்சயங்களுக்காய் பாடுபட்டு மறித்த இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.